ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்மிட்டாய் தமிழ் சேனல். வாழ்க தமிழ் வளர்க தமிழ். இன்னைக்கு உங்களை பாரிஸில் இருக்கக்கூடிய கிச்சன் கேஜெட்ஸ், கிச்சன் டூல்ஸ், அதாவது சின்னதுலேருந்து ஆரம்பித்து பெரிய சைஸ் நம்மளோட கிச்சன் வேலைகளை சுலபமாக ஆக்கித்தர சின்ன சின்ன டூல்ஸ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கடையில் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனை விட உங்களுக்கு குறைவான விலைக்கு தராங்க. ஸோ அது எங்கே இருக்குது, என்ன இருக்குது அப்படி இந்த வீடியோவில் வந்துட்டே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க வீடியோ குழப்பலாம். இதுதாங்க அந்த கடை. இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ஆதர்ஸ் ஏஜென்சி நம்பர் 9 ரத்னா பஜார் ஃபர்ஸ்ட் அஸ்தாபுஜம் லேனில் இருக்குது. இது பாரிஸ் தாங்க, வேறு எங்கேயும் இல்லை, பயந்துடாதீங்க, பாரிஸ் தான். அங்கே பாருங்கள் இந்தியன் ஆயில் தெரியுதா, இந்தியன் ஆயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இந்த ஆதர்ஸ் ஏஜென்சிஸ். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லைட் கடைக்ஸ்லாம் இருக்குது, நிறைய லைட் வியாபாரம் பண்ணுற கடைகளும் இருக்குது. இது ஆதர்ஸ் ஏஜென்சிஸ், வாங்க கடைக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பொருளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாப்பர் நான் வந்து காட்டியிருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு சாப்பரு, உங்களுக்கு வெங்காயம் அந்த மாதிரி கோஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறையா கட் பண்ணிக்கலாம். ஒரு சாப்பரு நம்ம கையிலே வந்து இழுத்துக்கலாம். நம்ம கையில் அது பாருங்கள் இழுத்து காட்டுறாங்களே அந்த மாதிரி வந்து இந்த சாப்பரை நீங்கள் அழகாக இழுத்துக்கலாம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 170 ருபீஸ் தான். இல்லை பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் வேறு போட்டிருக்கு, பட் அவங்க அந்த ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்காங்களே அது வந்து அதுதான் ரேட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கார்ன் பீலரு, கார்ன் அழகாக வந்து உங்களுக்கு உரிச்சு கொடுத்துரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். நீங்கள் அதில் உள்ளே வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போய் அந்த முத்துக்கள்லாம் உங்களுக்கு அழகாக கலெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த கார்ன் பீலர். ரேட் பார்த்தீங்கன்னா 65 ருபீஸ் தான் அந்த கார்ன் பீலர். ஸோ எல்லாமே எம்ஆர்பியை விட கொஞ்சம் ரேட் கம்மி தாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், எம்ஆர்பி நான் காட்டலை. ஸோ எம்ஆர்பியை விட ரேட் கம்மி. இதுவும் இன்னொரு கார்ன் பீலர் தான். ஸோ கார்ன் அந்த கார்னை ஃபுல்லாக அப்படியே எடுத்துரும், தனியாக உங்களுக்கு தனியாக கிடச்சிரும். அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் போட்டு இப்படி காணை உருவிட்டிங்கன்னா அப்படியே வந்துடும். இதோ அது ஓப்பன் பிக் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். காணை உள்ளே விட்டு இப்படி இழுத்து அது அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது மெத்தட்லாம் இப்படி கீழே இங்கே பாருங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேட் பாருங்கள் 115, அதாவது 115 ரூபாய். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைஸ் செட்டு 225 ரூபாய். உங்களுக்கு வந்து மிளகு சீரகம் இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கலாம் அழகாக. ஸோ கீழே ஒரு அழகாக ஒரு ட்ரேவும் கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 செட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்பைஸ் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள். இது வந்து கொஞ்சம் ஃப்ளிப்டாப் மாதிரி டக்குன்னு ஓப்பன் பண்ணிடலாம், இப்படி கை வச்சு அழுத்துனீங்கன்னா இப்படி மேலே ஓப்பன் ஆகிக்கும் அந்த மாதிரி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 225 ரூபாய். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், ஓப்பன் ஆகிக்கும். நீங்கள் அப்படியே அதில் கொட்டிக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் உங்களோட இது தான் ஆர்கனைஸ் பண்ணுற விதம் தான், என்ன வேணால் கொட்டி வச்சுக்கலாம். இதுவும் ஒரு ஸ்பைஸ் எல்லாம் கொட்டி வைக்கிற ஒரு ஸ்டாண்டு தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 கண்டெய்னர் இருக்குது, அழகாக ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துட்டு நல்லா சைடாக இப்படி சாஞ்ச வாக்கில் இருக்கும், டக்குன்னு பிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதை பாருங்கள் இப்படி சாஞ்ச வாக்கில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 305 ரூபாய். இதுவும் ஒரு ஸ்பைஸ் கண்டெய்னர் தான். உங்களுக்கு அடுத்தது காட்டுறது பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் தான். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பூண்டு நசுக்கிறது இருக்குங்களா, டக்குன்னு நிறைய பூண்டை உள்ளே போட்டு டக்குன்னு நசுக்கிடலாம் நீங்கள், ஜஸ்ட் மூடியை போட்டு அழுத்துனா போதும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 80 ருபீஸு. பூண்டு நம்ம தட்டுவோம்ல அதுக்கான மெஷின்ஸ் தான் இது. இது பாருங்கள் மூடி இருக்கும், போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும் நீங்கள், பூண்டெல்லாம் அழகாக உங்களுக்கு சாப் பண்ணி நல்லா குட்டி 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 குட்டியாக கிடைக்கும். ஜஸ்ட் 80 ருபீஸ் தான் இதெல்லாம். நீங்கள் இது தண்ணி கேனு, இது வந்து பார்த்தீங்கன்னா 85 ருபீஸ். நம்ம தண்ணி கேனுக்கு மேலே வந்து அந்த டேப் போடுவோம்ல. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு விஸ்க்கு, நீங்கள் நீளமான பாத்திரத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி பெருசாக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லையா கொஞ்சம் அகலமான பாத்திரம் இருக்குன்னா இப்படி அதோடய ஷேப்பை மாற்றிட்டு யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து 80 ருபீஸ், எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 149 ருபீஸ், பட் 80 ருபீஸ்க்கு உங்களுக்கு தராங்க. ஸோ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 149, 80 ருபீஸ்க்கு உங்களுக்கு தராங்க. ஸோ நீளமான பாத்திரம்னா அதோடய ஷேப்பை நீங்கள் மாற்றிடலாம், இல்லை அகலமான பாத்திரம்னா அதோடய ஷேப்பை நீங்கள் மாற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம்.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் தான், 155 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா டூத்பிக்கு உள்ளே வந்து தண்ணி கொடுத்துருந்தாங்க, தண்ணி அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு, பட் டூத்பிக் வந்து தனியாக இருந்துச்சு. ஸோ ஒரு அழகு காண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸு. அது ரெண்டு பாட்டில் கொடுக்குறாங்க, ரெண்டு பீஸ் கொடுக்குறாங்க. பெருசு வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸு, சின்னது பார்த்தீங்கன்னா 270 ருபீஸு. ஸோ இதெல்லாமே ஆயில் கேனு. இது இன்னொரு சாப்பருங்க. ஸோ வித்தியாசமாக இருந்தது இந்த சாப்பரு. நீங்கள் இதெல்லாமே போட்டு அழுத்தி அப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ ரெண்டு கட்டர் கொடுக்குறாங்க, 156 ரூபா. இந்த கட்டர் பார்த்தீங்கன்னா 156 ரூபா, இந்த வெஜிடபிள் கட்டர். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், 156 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்ம் பேடாக, நீங்கள் வந்து நம்மளோட அண்டர் ஆர்ம் கீழே ஒட்டிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 பேட் இருக்குது, இது வந்து 50 ருபீஸு. நீங்கள் இதை ஒட்டிக்கிட்டிங்கன்னா நம்ம பிளவுஸ் கீழே பட்டுப்பட பிளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரையாயிடும், நம்மளோட புடவையில் வந்து கரை பண்ணி விட்டுறோம். ஸோ அந்த கரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆர்ம் பேடை நம்ம ஆர்ம் கீழே நல்லா ஒட்டிட்டோம்னா, ஸோ அந்த பிளவுஸோட கரை வந்து புடவையில் வந்து உங்களுக்கு ஒட்டாது. அது வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் பேக்கு, நமக்கு வந்து மூட்டு வலி அப்படிலாம் இருக்கும்ல, அது உத்தரம் கொடுக்கறதுக்கு, அது வைக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு பொம்மை மாதிரி ஒரு ஷோகேஸ் வைக்கிற ஒரு துணி கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா பானை வைக்கிறது, மண்பானை வச்சுக்கலாம், அழகாக பானை வச்சுக்கலாம், அவங்களோட என்ன இது இருக்கோ அதை அப்படி வச்சுக்கலாம். முதல்ல போனது. ஸோ இது அந்த சாப்பருங்க, அந்த சாப்பரோட ஓப்பன் பிக்கு. ஸோ அந்த சாப்பரோட ஓப்பன் பிக் காட்டுறேன்ல, அதுதான் இது. இது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மெஷர்மெண்ட் கப்பு பார்த்தீங்கன்னா 105 ரூபா தான், ஸ்டீலில் இருக்குது. மொத்தம் இத்தனை ஒரு 4-5 பீஸ் கொடுக்குறாங்க. இது வந்து சிலிக்கான், நம்ம வந்து பாத்திரம் தேய்க்கிறது வந்து சோப்புக்கு நாருக்கு பதிலாக இந்த சிலிக்கானில் அந்த சோப்பை தொட்டு நம்ம பாத்திரங்களை வாஷ் பண்ணலாமா. ஸோ சிலிக்கான் அது. இது பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமரு, நமக்கு நிறைய ஸ்டீமிங் இருக்கும்போது கூட ஏதாவது எக்ஸ்ட்ரா வேக வைக்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு, இதை பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இப்படி அழகாக பவுல் மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் வேணும்னா இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு சில ஐட்டங்களை உள்ளே வச்சுட்டு, ஸோ அந்த நிறைய வேக வச்சுருப்போம், ஸோ இடம் பார்த்தாது ஒரு ரெண்டு ஐட்டம் மட்டும் வேக வைக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னா, ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வேக வைக்கணும், இது உள்ளே வச்சுட்டு அழகாக வேக வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 165 ருபீஸு. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், 165 ருபீஸு. கீழே அழகான மூணு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. ஸோ இட்லி தட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து விதவிதமான ஷேப்பில் கொடுத்தா இட்லி பிடிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பு, ஹார்ட் ஷேப்பு, இந்த மாதிரி ஷேப்பில் எல்லாம் இருந்தது. இது வந்து 218 ரூபா. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், ஹார்ட் ஷேப்பு, இதுவும் 218 ரூபா. இது வந்து வடிகட்டுறதுங்க. ஸோ துணியில் இருந்தது, பிளாஸ்டிக் இல்லாமல் துணியில் இருந்தது. உங்களுக்கு இதில் டீயும் வடிகட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா தண்ணி கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். அந்த பெரிய ஸ்டெயினர் இருக்குல்லங்க, அந்த ஸ்டெயினரோட ரேட் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸு. அந்த துணி ஸ்டெயின் இருக்குல்ல, அதில் பெருசு வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸு. இதுவும் ஒரு வகையான ஸ்டாண்டு தாங்க. நீங்கள் ஜார் வச்சுக்கலாம், இல்லை சிலிண்டர் வச்சுக்கலாம், இல்லை பூ தொட்டி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் ஒரு வகையான ஸ்டாண்டு தான். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 66 ருபீஸு. அப்புறம் சிசர் செட் இருந்தது, பீலர் செட் எல்லாமே சேர்த்து இருந்தது. ஸோ பீலர் செட் அண்ட் சிசர் செட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 146. மூணு செட் இருக்குது, சிசர், நைஃப் அண்ட் பீலர் இருந்தது. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே சிசர் செட்டு தாங்க. இது பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். இந்த ஒரு சிசர் கூட இன்னொன்று கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான சிசர். இது அவங்களுக்கு கட் பண்ணவே கட் பண்ணாது, பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் அந்த சிசரு, ஆனால் கட் பண்ணும், பேப்பர்ஸ் இதெல்லாம் கட் பண்ணும் அந்த சிசரு. இது பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். இந்த சாப் கட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த சாப் வுட் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் ரேஞ்சிலேருந்து நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா 156 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இது 256. ஸோ பெரியது. ஸோ 256
இது வந்து ஒரு 35 rupees. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் ஸ்டாண்டு, நீங்கள் ஃபோன் ஸ்டாண்டு இதில் வச்சுக்கலாம். இதில் வச்சு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் அழகாக. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் முட்டை வைப்போம்ல, ஸோ அதில் மாட்டி விட்டுட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னா அது வச்சுக்கலாம். அது வந்து ஒரு ஆர்கனைசர் கவர் தான். ஸோ நல்லா பாருங்கள், முட்டைக்கீழே இதை மாட்டி விட்டுடலாம் அந்த கவரை. மாட்டிகிட்டு ஏதாவது உள்ளே வேணும்னா வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் லேம்பு உங்களுக்கு இது. ஸோ நிறைய பூ வடிவத்தில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நிறைய ஐட்டம் அதுலேயே இருந்துச்சு நைட் லேம்பு. இது பேபி ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும். இதுவும் இன்னொரு ஃபோன் ஸ்டாண்டு தாங்க, மாட்டி விட்டு நம்ம அழகாக சார்ஜ் போட்டுக்கலாம். 76 rupees இது ஃபோன் சார்ஜர் ஸ்டாண்டு. ஸோ கண்ட இடத்துல ஃபோனை வைக்காமல் சார்ஜ் அழகாக எங்கேயும் மிஸ் ஆகாமல் கீழே விழாமல் ஒரு இடத்துல ஒழுங்காக போட்டுக்கலாம். 76 rupees. இதுவுமே ஒரு ஸ்டாண்ட் ஆர்கனைசர்ஸ் தாங்க. எதுக்குள்ளேயாவது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லைன்னா உங்கள் பால்கனிலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் மாட்டி விடலாம். மாட்டி விட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது பார்த்தீங்கன்னா 180 rupees. சாரி, இது வந்து 185 rupees. 185 rupees. நீங்கள் வந்து கிச்சனில் இந்த மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஆர்கனைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல அப்படி அந்தோட கம்பி அதில் அப்படி மாட்டி விட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி நிறைய இங்கே இருந்துச்சு, பிளாக் ஒயிட் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. உங்கள் கிச்சனில் செல்ஃபில், செல்ஃப் வந்து மேலே மேடை இருக்கும்ல, ஸோ அது மேலே அப்படியே மாட்டி விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே தொங்கிட்டே நிற்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஸ்டாண்டு. ஸோ குட்டி பசங்களில் கொஞ்சம் வெயிட்டான ஓரளவுக்கு வெயிட் தாங்கும்னு தான் நினைக்கிறேன். நல்லா அழகாக க்யூட்டாக இருந்தது. சப்போஸ் நம்ம ட்ரெயின் போகிறோம், உட்காரதுக்கு இடம் இல்லை, இல்லை ஏதாவது ஒரு பிளேஸில் போகிறோம், அங்கே உட்காரவே முடியாது கீழே அப்படின்னா டக்குனு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உட்காந்துக்கலாம். முதல்ல பார்த்து இது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் மசாலா ஐட்டங்கள், இந்த மாதிரி ஐட்டங்கள், அதாவது அஞ்சரைப்பட்டினே சொல்லலாம், இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிற ஐட்டம். இதெல்லாம் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு, மசாலா ஐட்டம், இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதுதாங்க சூப்பர் ஐட்டம் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா 315 rupees. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம மாப்பு போடுறோம்ல அதையும் மாட்டிக்கலாம், அப்புறம் ஹேங்கர் மாதிரி ஏதாவது தொங்கவும் விட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பர்பஸ் இருக்குது. நம்ம டவல் தொங்க விட்டுக்கலாம், நம்மளோட மாப்பை அப்படியே இப்படி டக்குன்னு அப்படி உள்ளே தள்ளி விட்டால் போதாது, அப்படியே நின்றுக்கும் அந்த இடத்துல. ஸோ இதுதான் நீங்கள் இப்படி தான் மாட்டணும், ட்ரில்லு ஸ்க்ரூ அப்புறம் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நடுவில் இருக்க அந்த கேப்பில் உங்களுக்கு ஏதாவது டக்குன்னு கிளச் பண்ணி அப்படி சேர்த்து விடணும், அப்படி சேர்த்து விட்டுடலாம். 315 rupees முன்னாடி போனது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிலிண்டர் ட்ரே வந்து 140 rupees. இந்த ட்ரே பார்த்திங்கன்னா 185 rupees. ஸோ சில்வரும் இருந்துச்சு அதில், சில்வர் ட்ரேவும் இருந்தது சிலிண்டர் ட்ரே. முன்னாடி போச்சு பார்த்தீங்களா, அது நான் உங்களுக்கு பாதியிலே விட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா 158 rupees. நீங்கள் அங்கே விலை சொல்லலைன்னு நினச்சிப்பீங்க. ஸோ இங்கே பாருங்கள், 158 rupees. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மண்பானை இருக்குல்ல, மண்பானை தண்ணி அதை வச்சுட்டிங்கன்னா கீழே அந்த சொட்டுற தண்ணி பார்த்தீங்கன்னா அது உள்ளே கலெக்ட் ஆகிக்கும். நமக்கு வீடு ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டே இருக்கும் மண்பானையில் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் அது மேலே வச்சிட்டிங்கன்னா அது உள்ளே உங்களுக்கு அழகாக அப்படியே கலெக்ட் பண்ணிக்கும். மண்பானை வச்சுக்கலாம், இல்லை உங்களோட டிஃப்ரெண்ட்டாக அதில் என்ன வேணால் வச்சுக்கலாம் அந்த இதில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக்ஸ் பாக்ஸ்ன்னு இருக்குது, நீங்கள் சாப்ஸ்டிக்ஸ் போட்டு வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்பூன்ஸ் போட்டு வைக்கலாம். ஸ்பூன்ஸ் வந்து அழகாக க்ளோஸில் நம்மளோட டைனிங் ஏரியாவில் அழகாக உள்ளே போட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸ் போட்டு வைக்கிறது. இதுதாங்க முதல்ல ஒரு ஸ்டாண்டு போச்சுங்களா, அந்த ஸ்டாண்டு தான் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் இது அழகாக உட்காந்துக்கலாம். குட்டி பசங்கள்லேருந்து கொஞ்சம் வெயிட் இருக்கிறவங்க உட்காந்துக்கலாம், அதுக்கு மேலே உட்கார முடியாது. ஸோ எங்கேயாவது டக்குன்னு கீழே உட்காரணும் அப்படி இல்லைன்னா ட்ரெயின்லேயோ இல்லை ஒரு இடத்துல ரொம்ப நல்லாவே இல்லை, டக்குன்னு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அழகாக ஒரு பேக்கில் தூக்கி போனோன்னா அழகாக போட்டு உட்காந்துக்கலாம். ஜஸ்ட் 220 rupees தான் இது உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸில் இருந்தது. இது இப்படி தாங்க ஃபோல்டராக இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், நமக்கு இடமும் சேவ் ஆகும். நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணி உள்ளே எங்கேயாவது தள்ளி விட்டுடலாம். ஸோ இது இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். 220 rupees இது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷிங் பேக். இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் சாக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கர்ச்சீஃப்லாம் இருக்குல்ல, இது உள்ளே போட்டுட்டு நம்ம வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டு விட்டுடலாம். நமக்கு சின்ன ஐட்டம் வந்து எதுலேயுமே சிக்காமல் தனியாக கிடைக்கும்.
ஸோ அந்த மாதிரியான பேக் தான் இது. இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே காய வைப்போம்ல, 180 ருபீஸு. ஸோ கிளிப்ஸு மழை காலத்துலலாம் வீட்டுக்குள்ளேயே காய வச்சுப்போம்ல, அந்த மாதிரி இது. சின்ன சின்ன சாக்ஸு, கர்ச்சீஃப்ஸு இதெல்லாம் காய வச்சுக்கலாம். கொஞ்சம் டவல் அந்த மாதிரி கூட காய வச்சுக்கலாம். இது வந்து ஜூஸர், 210 ரூபாய். இது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது, நம்ம சாத்துக்குடி பொழியிறது. இது வந்து குழந்தைங்களுக்கு சொன்னாங்கங்க, பார்த்தீங்கன்னா 360 டிகிரிஸில் நீங்கள் அதுங்க எந்த பக்கம் தான் சுற்றி விட்டாலும் அந்த உள்ளே இருக்க வந்து பொருள் கீழே விழாது அப்படின்னு சொன்னாங்க. இது பாருங்கள், 360 டிகிரி டெக்னாலஜி இது. ஸோ அழகாக இருந்தது. ஸோ இப்படி தான் இருக்காது, ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இவங்க இப்படி தள்ளி விட்டால் அது அப்படி போய்க்குது, அப்படி தள்ளி விட்டு இப்படி போய்க்குது. ஸோ உள்ளே இருக்க பொருள் பார்த்திங்கன்னா விழவே விழாது, அவங்க விளையாடுறதுக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் டிஃபன் பாக்ஸஸ்ங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இருக்குது, 205 ரூபாய். ஸோ வெளியே தான் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க, உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், 105 ரூபாய் இது. இது 86 ருபீஸ், சின்ன பாக்ஸு, ஏர்டைட் கண்டெய்னர். அதை விட சின்னது வந்து பார்த்திங்கன்னா 65 ருபீஸ். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வகைகள் நிறைய இருந்தது, 130 ருபீஸ். இது வந்து ரொம்ப பெரிய டிஃபன் பாக்ஸு, நல்லா பெருசாக இருந்தது. ஸோ இந்த சைடில் இருக்க எல்லாமே டிஃபன் பாக்ஸ் தான், வெளியே தான் உங்களுக்கு பிளாஸ்டிக்காக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர், ப்ரஷ் ஹோல்டர், பென் ஹோல்டர், நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது இதுவும் ஒரு டிஃபன் பாக்ஸ் தான், 230 ருபீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்னும் அழகழகான விதவிதமான கேஜெட்ஸ் வந்துட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறம் தான் சூப்பர் சூப்பர் க்யூட் அழகான கேஜெட்ஸ்லாம் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு மிளகு திருகுவோம்ல, அந்த இது இப்படி திருகி விட்டால் போதும், அதுவே கட் பண்ணி கீழே உதிரும். ஸோ அது ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ 505 ரூபா, சின்ன சைஸ் இல்லைங்க, நல்ல பெரிய சைஸு. இது பார்த்திங்கன்னா மல்டி பீலரு, 290 ருபீஸ். இதை பாருங்கள், ஆப்பிள் இப்படி விட்டுட்டு நம்ம நல்லா சொருகி வச்சுட்டு நம்ம பின்னாடி இப்படி சுற்றினோன்னா அது தோல் மட்டும் இப்படி உறிஞ்சி வரும். ஸோ நீங்கள் ஆப்பிள் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது கூட வச்சு அது பண்ணிக்கலாம், 290 ரூபாய். இதெல்லாம் நீங்கள் வந்து நேப்டோல் அந்த மாதிரி நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. இது வந்து 135 ருபீஸ். பார்த்திங்கன்னா நமக்கு பைனாப்பிள் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது. இதுக்கு வந்து அழகாக ஒரு பீலர் மாதிரி சூப்பராக கொடுக்குறாங்க. இதை நீங்கள் உள்ளே விட்டு அப்படியே திருகிட்டே வந்தீங்கன்னா அது வெளியே வந்துடும் போல இருக்குது. ஸோ அது இப்படி தான் இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் எட்ஜ் இதோ இருக்குது பாருங்கள், அது அப்படி இருக்கும். ஸோ 136 ருபீஸ். இது எம்ஆர்பி ரேட் டிஃப்ரெண்ட்டுங்க, நான் ஒரிஜினல் ரேட் மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து இன்னொரு ஒரு கத்தி மாதிரி தாங்க, நம்ம பீன்ஸு அதெல்லாம் டக் டக்குன்னு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரே 4 இது வச்சுட்டு ஒன்றா கட் பண்ணிடலாம். இது வந்து கிரேட்டரு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு. இது பாருங்கள், 25 ருபீஸ் தான் அந்த கிரேட்டர்லாம். இது வந்து உங்களுக்கு கேட்டுருந்தா ரொம்ப சின்னது, பூண்டு இஞ்சி இதெல்லாம் கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து பூண்டு இஞ்சி உள்ளே சொருகிட்டு இப்படி இப்படி தேய்ச்சி, அது கையால் இப்படி பிடிச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னா கிரேட்டர் அது. இதுவுமே இன்னொரு சாப்பர் தாங்க, இதில் நீங்கள் ஜூஸும் பிழிஞ்சிக்கலாம், 215 ரூபாய். இது வந்து ஒரு ஆயில் கேனுங்க, 275 ரூபாய், சில்வரில் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. ஸோ ஆயில் கேன்ஸும் நிறைய இருந்துச்சு. இது வந்து 310 ரூபாய், இந்த ஆயில் கேன் பார்த்தீங்கன்னா 310 ரூபாய். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்டு, ஹோல்டரு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு. இதுவும் பென் ஸ்டாண்டு தான், நீங்கள் பென் ஸ்டாண்டாக வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு மண்ணை போட்டு ஒரு ஏதாவது ஒரு செடி வளர்த்துக்கலாம், வச்சு கிச்சன் பக்கத்தில் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் பென் ஸ்டாண்டு தான். ஸோ நிறைய பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அழகாக ஊறுகான அதில் இருந்துச்சு, நிறைய பிக்கிள்ஸ் இருக்குல்ல அது போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நமக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸு அந்த மாதிரி இல்லை, வேறு ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கணுன்னா
இந்த மாற்றி மாற்றி சைடு வைக்கலாம். அது இந்த பாக்ஸில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சைடு அந்த சைடு அப்படி திருப்பி திருப்பி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டோரேஜ் பிக்கிள் கண்டெய்னர் தான் எழுதியிருந்தது அதில். ஊறுகாய் போட்டு வைக்கிறது தான் உங்களுக்கு. அந்த பிக்கிள் கண்டெய்னரோட ரேட் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். ஸோ 120 ருபீஸ் பிக்கிள் கண்டெய்னர் நீங்கள் முதல்ல பார்த்தது. இதுவும் இன்னொரு வகையான சாப்பர் தாங்க. ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸே உங்களுக்கு கிடச்சிருது. இது வந்து ஆப்பிள் கட்டரு, 66 ருபீஸு. அழகாக நீங்கள் ஆப்பிள் எப்படி பீல் பண்ணிங்கன்னா நடுவில் இருக்க விதை மட்டும் தனியாக வந்துடும். இது இன்னொரு ஒரு நமக்கு இந்த பஜ்ஜி போடுறதுக்கெலாம் யூஸ் ஆகும். 136 ருபீஸு. இதுவும் அந்த ஆப்பிள் ஆப்பிள் கட்டுற மாதிரி தாங்க உங்களுக்கு. ஸோ இப்படி வச்சு ஒரு அழுத்து அழுத்துனா போதும். ஸோ நிறைய ஸ்லைசஸ் வந்துடும் ஈஸியாக. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே ஒரு டஸ்ட் பேனு, நீங்கள் எடுத்துக்கலாம் வந்து. 110 ரூபா. இது நீங்கள் எந்த இதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சன் மேடையில் கொஞ்சமாக குப்பை வர்றதுக்கு, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இடிக்கிங்க, இதெல்லாம் வந்து நமக்கு இடிக்கிங்க. அப்புறம் அப்பளம் எடுக்கிறது அந்த மாதிரி. இதெல்லாம் 56 ருபீஸ், நல்ல கனமாக இருந்ததுங்க. ஸோ 56 ருபீஸ் நல்ல கனமாக இருந்தது. இது வந்து இடுக்கி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ். இதுவும் அப்பளம் இடுக்கி தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 42 ருபீஸ், சின்னதாக இருந்தது அப்பளம் இடுக்கியே. ஸ்பூன்ஸு மொத்தம் 6 பீஸ் 5 பீஸ் இருந்தது. உங்களுக்கு 76 ருபீஸ் கொடுக்குறாங்க. மசாலா ஸ்பூன்ஸு, நம்ம மசாலா டப்பாக்குள்ளே வச்சுருப்போம்ல, ஸோ அது அதுக்குன்னு தனியாக ஸ்பூன் போடணும். ஸோ இது எல்லா ஸ்பூன்ஸுமே கொடுக்குறாங்க, 88 ருபீஸு. ஸோ 5 ஸ்பூனுமே சேர்த்து உங்களுக்கு 88 ருபீஸ் தான். 5 பீஸோ 6 பீஸோ இருக்குது அதில் வந்து, அது வந்து 88 ருபீஸு. இது பார்த்தீங்கன்னா 68 ருபீஸு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் வந்து நிறைய கரண்டிங்க இருக்குது. இது டெசர்ட் நைஃபு, 305 ரூபா. கேக்கு அப்படி இல்லைனா இது ஜாம் எல்லாம் எடுக்கிறது 305 ரூபா. இது பார்த்திங்கன்னா 125 ருபீஸு. கேன் கவர், நம்ம வந்து மேலே வந்து கேன் வச்சுருக்கோம்ல, அந்த கேனை மூடி வைக்கிறதுக்கான கவரு, தண்ணி கேன் மூடி வைக்கிறது. இது வாஷிங் மிஷின் கவரு, 175 ரூபா. வாஷிங் மிஷின் கவரு. இது பார்த்தீங்கன்னா ஏப்ரின்னு, நம்ம வேலை செய்வோம்ல அதுக்கு முன்னாடி மேலே ஒரு ட்ரெஸ் மாதிரி பண்ணிப்போம்ல, அதுதான் இது ஏப்ரின்னு. ஸோ 55 ருபீஸ் ஏப்ரின்னு. இதுவும் வாஷிங் மிஷின் கவர் தான், 175 ரூபா. ஃப்ரண்ட் லோடு, டாப் லோடு, ஃப்ரண்ட் லோடு ரெண்டுமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டவல்ஸு, ஸோ துடைக்கிறதுக்கான டவல்ஸ் தான் இதெல்லாம். நம்ம கிச்சன் இது மாதிரி எது வேணால் துடைச்சிக்கலாம். இந்த 3 பீஸ் வைப்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்சார்ப்மெண்ட் வைப்ஸு, 26 ருபீஸ் இது. ஸோ கிச்சன் அந்த ஆயிலெலாம் டக்குன்னு ஈஸியாக அதை வைப் பண்ணிவிடும் அப்படியே, அவ்வளோ அழகாக. இது வந்து கார் வைப்பர், 120 ரூபா. கார் துடைக்கிறதுக்கான துணி. இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் ட்ரிங்கிங், அதுக்கு மேலே போடுறது தான், கவர் பண்ணுறது தான். இது மைக்ரோவேவ் கவர், 75 ருபீஸ். ஸோ மைக்ரோவேவ்க்கான கவர். இது வந்து மைக்ரோஃபேபியா. இது வந்து கிட்டத்தட்ட டவல் மாதிரி தாங்க, கிச்சனில் தொங்க விட்டுக்கலாம், கை துடைக்கிறதுக்கோ இல்லைன்னா நம்ம துடைக்கிறதுக்கோ இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 360 ருபீஸ். நீங்கள் இது இந்த இதை எப்படி வேணால் திருப்பிக்கலாம்ல, அதனால தான் அது 360 சொல்கிறாங்க. ஸ்பூன்ஸு, நைஃப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கு, ஒரே ட்ரைவ்குள்ளே இருந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிக்கான் சாக்ஸ், இது வந்து சிலிக்கான் சாக்ஸ், அதாவது வெடிப்பு விடும்ல காலில், அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சிலிக்கான் சாக்ஸு, நீங்கள் இதை போட்டுட்டு ஷூ போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தோலில் வெடிப்பு விடுதுல, அதுக்காண்டி. 180 ருபீஸ், அதாவது சாக்ஸ் யூஸ் பண்ண பிடிக்காதவங்களுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி எடுத்து வைக்கிற கண்டெய்னர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இல்லாமல் கண்ணாடியும் இல்லாமல் அழகாக ஒரு வுட்டில் கொடுக்குறாங்க. ஸோ சப்பாத்தி அழகாக சுட சுட எடுத்து அந்த மரத்தோட வாசனை கூட அந்த சப்பாத்தியில் இருக்கலாம். இது வந்து பிரெட் கண்டெய்னர், மேலே பார்த்திங்கன்னா
உங்களுக்கு கிளாஸ் டைப்பில் கொடுத்துருவாங்க, சைட்லேயும் உங்களுக்கு கிளாஸ் இருக்குது, ஸோ நல்லா தெரியும். ஸோ பிரெட் வந்து கண்டெயின் பண்ணுறது. இது கடைகளில் யூஸ் பண்ணலாம், வேணும்னாலும் நீங்கள் வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டோஸ்டர் மாதிரிங்க, அதாவது நம்ம அதுக்குள்ளே அழகாக வந்துட்டு முட்டையை ஊற்றி விட்டு குட்டி டோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக அழகாக இருந்தது, க்யூட்டாக குட்டி டோஸ்டர் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஸ்க்ராபர் தான், நம்ம காலில் ஸ்கின்ல ஃபுட்டு நம்ம பாதத்தில் வந்து ஸ்க்ராப் பண்ணிப்போம்ல, அது நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நம்ம வெடிப்பெல்லாம் இருந்ததுன்னா நல்லா தேய்ச்சிக்கலாம். அது இது ஸோ 115 ரூபாய். இந்த மேக்கப் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு, குட்டி ப்ரெஷ்ஷு எல்லாமே கொடுத்துட்றாங்க, 115 ரூபாய். இது 110 ரூபாய். ஸோ ஐலாஷஸ் ப்ரெஷ்ஷு எல்லாமே கொடுக்குறாங்க. இது வந்து ட்ராவல் கிட்டு, இது பார்த்தீங்கன்னா 125 ரூபா. அதாவது நம்ம எண்ணெய், சோப்பு, லிப்ஸ்டிக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிக்கலாம். அதுலேருந்து எடுத்து இதில் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ட்ராவல் கிட்டு முதல்ல போனது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில், எண்ணெய் இது மாதிரி தண்ணி ரோஸ் வாட்டர் இது மாதிரி ஸ்ப்ரே பாட்டில். இது வந்து ஜெல் சாக்ஸ் தான், டோவை கவர் பண்ணாமல் அந்த பாதத்தை மட்டும் கவர் பண்ணும். இது வந்து ஒரு ஜெல் பேடு அப்படின்னு சொல்கிறாங்க, 180 ரூபா. இது பார்த்தீங்கன்னா ஷவர், அந்த தலைக்கு மேலே போட்டுட்டு குளிக்கிறது, 25 ருபீஸு, தலையில் தண்ணி படாமல் பார்த்துக்கும். இது வந்து 52 ருபீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்பினில் அழகாக வச்சுட்டு நீங்கள் இது அப்படியே தூக்கி போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மக்கக்கூடியது தான், ஸோ கவருக்கு பதிலாக அது யூஸ் பண்ணிக்கலாம். இது கிச்சன் வைப்ஸு, 40 ஷீட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 65 ருபீஸ் வருது, 40 ஷீட்ஸ் இருக்குது, 65 ருபீஸ் வருது. இதுவும் அந்த மாதிரி வைப்ஸ் தாங்க, 65 ருபீஸ் வருது, 40 ஷீட்ஸ் இருக்குள்ள. நல்லா துடைக்குங்க, ஆனால் கிச்சனை செம்ம க்ளீனாக இது பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் வைப்ஸு, ஸோ டாய்லெட் துடைக்கிறதுக்கான வைப்ஸ் அதெல்லாம். இது உங்களுக்கு தெரியுமே, அவனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது சூடான பொருட்களை எடுக்கிறதுக்கு. இதுவும் மெஷர்மெண்ட் கப்ஸ் தாங்க, இது எல்லாமே மெஷர்மெண்ட்டு தான், 80 ருபீஸ். உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து 90 ருபீஸ். இந்த பக்கமும் மெஷர்மெண்ட் இருக்குது, அந்த பக்கமும் மெஷர்மெண்ட் இருக்குது, ஸோ எல்லா சைஸ் மெஷர்மெண்ட்டும் இருக்குது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 75 ருபீஸ், இந்த மெஷர்மெண்ட் கப்பு. ஸோ இதெல்லாம் சிசர்ஸ், இது ஒரு வித்தியாசமான சிசர் இருந்தது, 80 ருபீஸு. பென் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, பட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இது ஒரு சிசரா, 80 ருபீஸ். இங்கே பாருங்கள் சிசரு, ஸோ ஈஸியாக பென் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி சிசரை கேரி பண்ணிட்டு போயிடலாம், 80 ருபீஸு. ஸோ இப்படி தான் இருக்கும், அது ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுவும் ஒரு ஆர்கனைசர் தாங்க, நல்லா ஹேங் பண்ணிக்கலாம், தொங்க விட்டுக்கலாம். இந்த ஆர்கனைசேசர் உள்ளே நிறைய பொருள், இந்த ஸ்டாண்டுக்குள்ளே நிறைய பொருள் வச்சுட்டு ஹேங் பண்ணி விட்டுக்கலாம், தொங்க விட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அது படம் போட்டு காட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் தாங்க. ஸோ இதுலேயும் பென்னு, ரப்பரு, அதுக்கப்புறம் ஸ்டேப்லரு, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறைய இருந்துச்சு. இது ப்ரொடெக்டிவ் கிளாத்து, ஐனிங் கிளாத்து அப்படின்னு சொன்னாங்க. இது 40 ருபீஸு. ஹேண்டில் கவர் 80 ருபீஸு. இது வந்து குளிக்கும் போது போகிறதுக்கான க்ளவுஸு. இது வந்து ரோப்புங்க, நம்ம பேக்கெல்லாம் கட்டிகிட்டு போகமே அந்த ரோப்பு, இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், இழுத்து கட்டுறதுக்குலாம் ரொம்ப யூஸாக இருக்கும். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ்லேயும் விற்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட இதுங்க, 40 ருபீஸ். இது நம்ம செலோடேப் இல்லை, அது வந்து அது செலோடேப்பு முதல்ல பார்த்து. இதுவும் விஸ்க்கு, நீங்கள் வந்து பீட்டரு நல்லா பீட் பண்ணிக்கலாம், பீட்டரு. சிக்ஸ்டி ருபீஸ், அந்த மாதிரி நிறைய ரேஞ்சில் இருக்குது பீட்டர்லாம். இது
இது பார்த்தீங்கன்னா 105, இது என்னென்னா லெட்டுங்க, அழகாக இருந்துச்சு இந்த லிட்டு. மேலே பார்த்தீங்கன்னா நெட்டட் போட்டிருக்கு, நெட்டு மாதிரி போட்டு ஒரு லிட்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ஃபுல்லாக, 105 ரூபா தான். ஸோ நமக்கு ஓப்பனில் வேணும் அப்படின்னா, ரொம்ப க்ளோஸ்டாக வேணாம், ஓப்பன் மாதிரி வேணும் அப்படின்னா, மேலே அந்த ஆவியெல்லாம் கொஞ்சம் போகட்டும் அப்படின்னா, அழகாக இந்த நெட் இந்த வந்து இந்த லிட்டை வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு ஓப்பன் பிக் காட்டுறேன் பாருங்கள். 105 ரூபீஸ் தான். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த லிட்டு. ஸோ பாருங்கள் நல்லா ஓப்பன் தெரியுதா உங்களுக்கு, நெட்டு இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நெட்டு. இது பார்த்தீங்கன்னா டோர் ஸ்டாப்பரு, நீங்கள் டோருக்கு பின்னாடி இதை வச்சிடலாம். இதை பாருங்கள் இப்படி தான் அது காட்டியிருக்காங்க, டோர் ஸ்டாப்பரு. இதெல்லாம் ப்ரெஷ் போடுற ஐட்டம் தாங்க, 50 ரூபீஸ். உள்ளே வந்து நிறைய ப்ரெஷ் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் ட்ராவல் அப்போலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 136 ரூபீஸ். நீங்கள் கையே வைக்காமல் பாத்திரத்தை கழுவிடலாம். இது ஒரு லாங் ப்ரெஷ் மாதிரி, நல்லா ஹேண்டில் நீளமாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்ச் கொடுக்குறாங்க, சோப்பை தொட்டு தொட்டு நம்ம பாத்திரத்தை வாஷ் பண்ணிடலாம். ஸோ அங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இருந்தது, அப்படியே ஒரு பார்வைக்காண்டி உங்களுக்கு அப்படியே காட்டியிருக்கேன். ஸோ அதனால் ரேட்லாம் மென்ஷன் பண்ணல. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது அப்படின்னு காட்டியிருக்கேன். இது எல்லாமே ஹோல்டரு, பென் ஹோல்டரு, ப்ரெஷ் ஹோல்டரு. ஸோ இது ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன். ஸோ பார்க்க அழகாக இருந்துச்சு, 22 ரூபா பாலாடை, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. கண்ணில் 170 ரூபா இந்த கண்டெய்னர், சில்வர் கண்டெய்னர். இது 70 ரூபீஸ், சால்ட் அண்ட் பெப்பரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது டிஷ்யூ பேப்பர் இருக்குங்களா, அது வைக்கிற ஹோல்டரு. ஸோ டிஷ்யூ ஹோல்டரு 115 ரூபா. இது வேறு ரேட்டுங்க, அது அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும்தான், 115 ரூபா. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே பெல் இருந்துச்சு, கோயில் பெல்லு, 90 ரூபீஸு. இதெல்லாம் தோசை தவா, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு தோசை தவா. இது பார்த்திங்கன்னா செராமிக் இது சொல்கிறது, 360 ரூபீஸ். இது வந்து செராமிக் பேனு 360 ரூபீஸு. இது பார்த்திங்கன்னா சூடான பொருள் எடுக்கிறதுக்கு தாங்க, நம்ம தட்டுலாம் சூடாக இருந்ததுனா டக்குனு இதை பிடிச்சி அப்படியே எடுத்துலாம். எக் கட்டர் இது. ஸோ அங்கே வந்து பிளாஸ்டிக்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா கண்ணாடி கண்டெய்னர் மாதிரி இருந்துச்சு. இது கண்ணாடி இல்லைங்க, பட் இதெல்லாம் பிளாஸ்டிக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆர்கனைசேஸ் பண்ணுறது தான். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா 255 ரூபா. நீங்கள் வந்து ட்ரே தான், நீங்கள் காய்கறி கழுவலாம் இதை, ஏன்னா ஸ்கீல் அப்படியே ட்ரைன் ஆகிடும் ஹோல் இருக்கிறதுனால. இதுவும் வந்து காய்கறி கழுவுறது தான், 105 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அமுக்குனா உள்ளே போயிடும், நீங்கள் திருப்பி உள்ளே அமுக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். அதாவது உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரே இருக்குது, இது மாட்டி விட்டுட்டு கீழே அமுக்கி விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும். நீங்கள் டேப் நீங்கள் பிடிக்கவே தேவையில்லை, டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் காயை கழுவிக்கிட்டே கிடக்கலாம். பட் இந்த சைஸுக்கு இருக்கணும் உங்கள் ரெண்டு இதுவும், சிங்க்கும், இல்லைன்னா அதை விட பெரிய சைஸ் வாங்கி நடுவில் மாட்டி விட்டுறலாம். ஸோ இது பாருங்கள் இப்படி அழுத்தி விடலாம் உள்ளே. ஸோ இப்படி தான் இருக்கும், அது நிறையா வேணும்னா நிறையா, இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சம் பொருள் வச்சு நம்ம காய்கறி கீரை இதெல்லாம் அலசிக்கலாம். இது வந்து பேப்பர் வைக்கிற இது தாங்க, இது நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் நிறையா வீடு வாங்குறவங்களாம் இது நியூஸ் பேப்பர்ஸ் போட்டுச்சுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைட்லேயும் ரெண்டு பேக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட வெட்டிங் கார்டு இல்லை அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் அதில். 130 ரூபீஸ் இது கூல் டவல்னு சொன்னாங்க. இது ஒரு மேக்னெட்டு முதல்ல போனது. இது பார்த்திங்கன்னா டேகு, லக்கேஜ் டேகு. ஸோ ட்ரெண்டியாக இருந்தது, நம்மளோட லக்கேஜில் நம்ம பேரெல்லாம் எழுதி அதில் மாட்டி விட்டுடலாம். ஸோ நம்ம வெளிநாடு வெளியூர் எங்கேயா டூர் போனோன்னா நம்ம சூட்கேஸில் இந்த டேகை மாட்டி விட்டுடலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நேமு, லெட்டரு, சாரி நம்மளோட நேமு, அட்ரஸ்ஸு இந்த மாதிரி இருக்குது. இது கம்ப்ரெஸர் பேகுன்னாங்க, அது வேக்யூம் கம்ப்ரெஸர் பேக் அப்படின்னு சொன்னாங்க.
அப்படி உள்ள ஒரு பொருள் வச்சுட்டு அப்படியே வேக்யூம் பண்ணி எடுத்துட்டு அந்த அந்த பொருள் அப்படியே குட்டி ஆக்கிடலாம். ஸோ நான் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டும் போனேன், அதையும் நீங்கள் மறக்காமல் பார்ப்பீங்கன்னு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய் பாய். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும், நீங்கள் பார்க்க முடியும், இல்லைனா வீடியோ மிஸ் பண்ணிடுவீங்க. இது மாதிரி சூப்பரான வீடியோ. ஸோ புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டு. நீங்கள் இந்த வீடியோவுக்கு செகண்ட் பார்ட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய இதை விட செம்ம கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. இதை விட இன்னும் அருமையான டூல்ஸ் அண்ட் கேஜெட்ஸ், கிச்சனுக்கு தேவையான சூப்பர் சூப்பர் கேஜெட்ஸ்லாம் வித விதமாக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது.